நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஆன அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லாஸ்ட்லியா அண்ட் தர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூவியில் கமிட் ஆயிருந்தாங்க. அதாவது கூகுள் குட்டப்பன் மலையாளத்தோட ரீமேக் மூவி தான் இந்த மூவி. இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க. கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்தில் யோகி பாபு நடிக்க போறாரு, ஒரு ரோபோ நடிக்க போகுது, அதுக்கான போர்ஷன்ஸ் மட்டும் வெளிநாட்டில் ஷூட் பண்ண போறாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம அந்த பூஜையில் பார்த்துருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாஸ்ட்லியாவை இந்த பூஜையில் பார்த்த நிறைய பேர், அதாவது குறிப்பாக அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இது ஒரு ப்ரெஸ் மீட்டாகவே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தை பற்றி அவங்களும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க ரெண்டு மூணு யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. இதே நேரத்தில் தாங்க அவங்க ஒரு மேகசினுக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் என்னுடைய ட்ரீம் மூவி, நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சாங்களோ அந்த கேள்வி அவர் கேட்டார். அதாவது, நீங்களும் கவின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது காதல் பறவைகளை வளம் வந்தீங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளைவும் ரெண்டு பேருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தனித்தனியாக போஸ்ட் போடுறீங்க, ஒரே நேரத்தில் போஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல, அதுக்கான காரணம் என்ன, இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபேன்ஸுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கேட்ட லாஸ்ட்லியா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அதுக்கான பதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவின் தனியா படம் பண்றாரு, நானும் தனியா படம் பண்றோம், இப்ப ரெண்டு பேருமே எங்களுடைய கரியரை நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ பத்தி கேக்குறீங்க, அது எங்க ரெண்டு பேருடைய பர்சனல் விஷயம், அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீங்க அதை எதிர்பார்க்கவும் கூடாது, நாங்க அதை எப்பவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க லாஸ்ட்லியா. கவின் அண்டு லாஸ்ட்லியா இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கவிலியான்ற இந்த நேமுக்காகவே தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தான் இவங்களுக்கு ஒண்ணுன்னா அதை கவின் பார்த்துப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கவினுக்கு ஒண்ணுன்னா இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க, கண்டிப்பா படங்களும் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் வர்ணிச்சு ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரையும் ரசிச்சா இப்படி ஒரு பதில கொடுத்துருக்காங்க லாஸ்ட்லியா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படமாச்சு பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு தனித்தனியா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்லியா. சோ லாஸ்ட்லியாவோட இந்த பதில் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருந்திருக்கு. நிறைய பேர் ஏன் லாஸ்ட்லியா இப்படி சொல்றீங்க, ஏதாவது எங்களுக்காக அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. லாஸ்ட்லியாவோட இந்த பதில் நிறைய பேருக்கு டிசப்பாயின்ட்மெண்டாவும் அந்த ஷாக்கிங்காவும் இருக்கு. அந்த வகையில் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. KGF 2 ஓட ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்பலாம் வருதோ அப்ப கூட சர்ச்சையும் சேர்ந்தே வருதுங்க. இந்த படத்தோட ட்ரைலருக்கு வேற லெவல்ல ரீச் கிடைச்சது, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த படத்துல நடிச்ச யஷை கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்த அந்த சமயத்துல அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரைலர்ல லாஸ்டா அவர் வந்து புகையிலை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கோம். எங்க ஸ்டேட்ல இது எல்லாத்துக்குமே நாங்க தடை விதிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக புகைப்படம் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்த சமயத்துல இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஜூலை 16th ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. இப்போ புதிய பிரச்சனை என்னன்னா, ஜூலை 16th தேசிய விடுமுறையா அறிவிக்கணுமாங்க. யஷ் அவர்களுடைய படத்தை நாங்க எல்லாருமே போய் பார்க்கணும், அதனால தேசிய விடுமுறையா அதை நீங்க அறிவிக்கணும், எங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க, இது படம் மட்டும் இல்லை எங்களுடைய உணர்வுகள் அப்படின்ட்டு PMK லெட்டர் போட்டிருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து. இப்போ இந்த லெட்டர் தாங்க சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கான ஆக்சன PM எடுக்கிறாரா இல்லையா, என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்றத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே கோரிக்கை வைக்கிற மாதிரி ஜூலை 16th தேசிய விடுமுறையா இருக்கணுமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.